ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நிஷ்வா கிரியேஷன். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சேமியா உப்புமா. சிம்பிளான சேமியா உப்புமா தான் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம், கடாயில் ஆயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ஆயில் விட்டுக்கிறோம். ஓகேங்களா, ஆயில் கொஞ்சம் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் வந்து கடுகு சேர்க்க போகிறோம். தேவையான அளவு கடுகு சேர்க்க போகிறோம். இப்போ நான் ஒரு பாக்கெட் வந்து சேமியா செய்ய போகிறேன். அதுக்கு வந்து என்ன தேவையான அளவுக்கு நம்ம கடுகு போட்டுக்கிறோம். ஓகேங்களா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு யூஸ் பண்ணிக்கிறோம். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம கடலப்பருப்பு சேர்க்க போகிறோம். கடலப்பருப்பு சேர்த்துட்டோம். கடலப்பருப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து கொஞ்சம் கடலப்பருப்பு வந்து நல்லா கொஞ்சம் செவர்ற அளவுக்கு அது வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். கடலப்பருப்பு வந்து நம்ம பார்த்தா தெரியும் உங்களுக்கு கலர் மாறும். மாறினதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன யூஸ் பண்ணுமோ அதை பண்ணணும். ஓகேங்களா, அதை பாருங்கள் கலர் மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம வந்து எனக்கு வந்து காரத்துக்கு வந்து 3 பச்சை மிளகாய் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் 2 கூட யூஸ் பண்ணிக்கலாம். 3 பச்சை மிளகாய் வந்து நம்ம கீறி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கிறோம். கருவேப்பிலை ஆட் பண்ணி நம்ம நல்லா கிண்டிகிட்ருக்கோம். ரெண்டும் நல்லா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து கட் பண்ணி வச்சுருந்த வந்து ஆனியனை எடுக்கிறோம். ஆனியன் எடுத்து நம்ம ஆனியனை போட்டு நெக்ஸ்ட் வதக்க போகிறோம். ஓகேங்களா, ஆனியன் வந்து நல்லா வதங்கணும். ஓகேங்களா, ஆனியன் வந்து கொஞ்சம் சிவர்ற மாதிரி கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணணும். நல்லா வதங்கிட்டு தேவையான அளவு நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஆனியன் வதங்கும் போது சேர்த்திங்கன்னா கொஞ்சம் ஆனியன் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். அதனால தான் நம்ம இப்போ இந்த டைமில் வந்து நம்ம சால்ட் சேர்க்குறோம். நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பார்த்தீங்க, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா நல்லா வதங்கியிருக்கு, வதங்கிட்டுருக்கு. வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ ஒரு நார்மல் கிளாஸில் வந்து 3 கிளாஸ் தண்ணி வந்து நான் எடுத்துக்க போகிறேன். இப்போ 3 கிளாஸ் தண்ணி வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, 3 கிளாஸ் தண்ணி நல்லா ஆட் பண்ணிவிட்டு கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாங்களா, போட்டு நம்ம மூடிடலாங்களா. மூடிட்டு ஒரு 5 மினிட்ஸில் நம்ம திருப்பி ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணோன்னே பாருங்கள் நல்லா வந்து கொதி வருது. அதில் நல்லா வந்து கொதிக்குது தண்ணி வந்து நல்லா நம்ம கொதிக்கிற பக்கம் வந்துடுச்சு. அந்த கொதிக்கிற பக்கம் நேரத்தில் தான் நம்ம வந்து இப்போ வந்து சேமியை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, சேமியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து உடச்சி விடுற மாதிரி நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் அப்படியே போட்டாலும் நீட்டின்ட்டாக வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் உடச்ச மாதிரியும் போடலாம். ஃபுல்லாக நான் ஒரு பாக்கெட் வந்து சேமியா அதில் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நம்ம தண்ணி பண்ணுற மாதிரி ஃபுல்லாக எல்லாத்துலேயும் அந்த தண்ணியில் ஈதாகிற மாதிரி எல்லாம் நம்ம கிண்டி விட்டுருணும். ஃபுல்லாக இதாகிட்டு ஃபுல்லாக அந்த தண்ணியில் நனைகிற மாதிரி கிண்டிடணும். வெரி சிம்பிள் தாங்க. வீடியோ பார்க்குறதுனால கொஞ்சம் லென்த்தாக இருக்குது, பட் வந்து வெரி வெரி ரொம்ப சிம்பிளான பார்த்திங்கன்னா சேமியா உப்புமா ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். தண்ணி கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள் ஓப்பன் பண்ணால் சேமியான்றது வந்து சீக்கிரமாக வெந்துடுங்க. அது வந்து நம்ம அந்த ஓகேங்களா, ஒரு 3 to 5 மினிட்ஸ் தான் நான் வேக விட்டேன். நான் உடனே எடுத்து நான் திருப்பியும் இந்த விட பாருங்கள் உடனே ஓப்பன் ஒரு 3 to 5 மினிட்ஸ் தான் அந்த கேப்லேயே பாருங்கள் கொஞ்சம் இது எப்படி வந்திருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் லைட்டாக வேகணும். போதே பாருங்கள் இப்போ நல்ல சாப்பிட்ற பக்குவத்துக்கும் வந்துடுச்சு. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து ரெடி டு சர்வ். நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா, இந்த இதுதான் பக்குவங்க. கரெக்டாக இதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க.